நீராளுகை செய்யும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க வந்தா போதும், இந்த காலை நேரத்தில் வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா. உங்களுடைய பிரசன்னம் வந்தா போதும், உங்களுடைய கிருபை வந்தா போதும், உங்களுடைய தயவு வந்தா போதும், உங்களுடைய ஒத்தாசை வந்தா போதும், உங்களுடைய அனுக்கிரகம் வந்தா போதும். இந்த காலை நேரத்தில் உண்மை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு விடுதலை தருவீராக. மீட்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடலை பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை வரவா உந்தன் தயவால், உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமன்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை, பாசமன்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரஞ்சா உம்முள்ளங்கையில் வல்லவயந்தன் புகலிடமே, வரைந்திரஞ்சா உம்முள்ளங்கையில் வல்லவயந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா உந்தன் தயவா. தீக்கச்சோராய் கைவிட கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கச்சோராய் கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே, நீரறியா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசு, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே, அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, என்னை நடத்தும். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில்
காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாலாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாலாதே. ஆர்ப்பின் ஜெய தொனியோடு, ஆர்ப்பின் ஜெய தொனியோ பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெய தொனியோடு பாதுகாத்த இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம், என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் தாய் தன் பாலகனை மறப்பினும், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாத்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே. தாத்தி என்னை அவர் என்றும் இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என்னேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருப்பே. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்றும் கட்டளையதா, பூமி பொங்கல் என்றும் கட்டளையதா, ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்யுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருப்பே. இந்த நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திருப்பே. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு உயிர்ந்த தெய்வமே நீ. உம்மை போல் பூமியில் அறிந்திட உயிர்த்து தேவனே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே,
இயேசுவே எந்த நாருயிரே உயர் அடைக்கலத்தில் உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை உம்மையல்லாது உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீ உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடன் தெய்வமே நீ ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாயுயிரே இயேசுவே எந்த நாருயிரே பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லா எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லா எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தமானந்தமே கரங்களை தட்டி அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பொன் வெள்ளியமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ பொன் வெள்ளியுமோ பெரும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே அவரை பார்த்து பாடுமா பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிடும் பாடிடுவே இயேசுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே உம்மை போல் ஒரு தேவன் பூமியில் அறிந்தீர் உயிர் தந்த தெய்வமே நீர் உம்மை போல உம்மை போல் வேறு தேவனை உயிர் தந்த தெய்வமே நீ ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே உயர் அடைக்கலத்தில் உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவேன் உம்மையல்லாமல் உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே உம்மையல்லாது யாரையும் நம்பிடேன் உயிருள்ள ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே
இயேசுவே எந்த நாருயிரே, எந்த சேர்ந்த நாருயிரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே, தாய் தந்தை நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், கையிலும் துதிப்பேன், வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே, வாதையில் வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாடிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியிலும் நீரே, என் ஆபத்தில் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழிலும் நீரே, ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். அவருந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே, வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் இருப்பேன் என்றவர், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர்
பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை மெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. எந்த சூழ்நிலையில் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. என்னை நம்பி அவர் தந்த போரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த போரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா தூர போயினும் கண்டு கொண்டா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொண்டென்றுரைத்தா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளென்றுரைத்தா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த நுள்ளத்தில் உள்ளத்தின் ஆட்டிலிருந்து பாடுவோம். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த நுள்ளத்தில் சொந்தம் நானா. அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் வரும் நாளிலே அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அங்கே அவருடனே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ பழி அதை சுமந்தளைந்தே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி பாவ. அவர் அன்பு குரலே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அவர் அன்பு குரலே
அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிச்சே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிச்சே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா. சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவா, சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவா. ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. எங்க போனா சந்தோஷம் வரும்? சினிமா தியேட்டருக்கா, அல்லது ஐபிஎல் மேட்ச் பார்த்தா சந்தோஷம் வருமா? எங்கேயும் சந்தோஷம் வராது. ஐபிஎல் மேட்ச் பார்த்தவங்களுக்கு கூட துக்கம் தான் வரும். ஏன்? அவங்க எதிர்பார்த்த அணி ஜெயிக்கலாம், என்ன வந்துடும்? துக்கம் வரும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் எப்பேற்பட்ட மனுஷனை அவர் சந்தோஷமாய் நிறைவே அனுப்புகிறவராக இருக்கிறார். காலை நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய திறமையோ தாளந்தோ அல்லது படிப்போ வசதியோ அல்ல, அவருடைய கிருபை. ஆமே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் யாருடைய கிருபை? அவருடைய கிருபை. போன வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். விடிய கால கிளம்பி பைக்கில் போயிட்டு இருக்கேன். செங்கல்பட்டில் ஒரு ஆக்சிடெண்ட், ஸ்பாட் அவுட்டு. பைக்கிலலாம் போல நடந்து போனவரை வண்டிகாரம் தட்டி இறந்துட்டான். எங்கேயோ போகிற ஒரு மனுஷன் ஒரு வண்டிகாரம் தட்டி அங்கேயே இறந்து அப்படியே ரத்தம் ஓடுது. எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, மண்டையிலேருந்து அப்படியே ஓடுது. ஆனால் எத்தனையோ விபத்துகள்லேருந்து கத்தர் பாதுகாத்து இருக்கிறார். அதுதான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபை. எவ்வளவு விபத்துகள் உலகத்தில் நடந்தாலும், எவ்வளவு அழிவுகள் குற்றாலத்தில் பாருங்கள், நல்லா தான் குளிச்சிருந்தேன். அவங்க எதிர்பார்த்தாங்களா? திடீர்னு அவ்வளோ தண்ணி வரும்னு எதிர்பார்க்கல. மரணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரியாது. ஆனாலும் அதன் மத்தியிலும் பாதுகாக்கிற ஆண்டவர், ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீ திரும்பி பார்த்தா நம்முடைய பாதைகளை திரும்பி பாருங்கள், வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். எப்பயோ மரித்து போயிருக்க வேண்டும், நம்ம எப்பயோ மண்ணோட போயிருக்கணும். ஆனால் இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததற்காக தெரியுமா? அவரை துதிப்பதற்காக. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கத்தரை. அப்புறம் நம்ம எதுக்காக இருக்கிறோம்? துதிப்பதற்காக. சந்தோஷம் பொங்குதே. பாதி பேர் தலையை கீழே தொங்க போட்டு பாருங்க. ஆண்டவர் பார்ப்பாரு, உனக்கு என்ன சந்தோஷம் கொடுத்தாலும் நீ சர்ச்சைக்கு வந்து தலையை தொங்க போட்டு தரையை பார்த்தா என்ன வரும்? சந்தோஷமே வராது. அப்போ உற்சாகத்தோடு என்ன பண்ணோம்? பாட வேண்டும். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்னை தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே,
உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தில் மறக்கவற்றும் பட்டவன் போல நாம் இருக்கலாம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர், நம்மை உருவாக்குகிற ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கிறார். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா, தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. அப்பா உயர்த்தி பாடுவோமா? ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எத்தனையோ மனிதர்கள் மாறினார்கள், ஆனால் உம்முடைய கிருபை மாறல. எத்தனையோ மனிதர்கள் மறந்தார்கள், ஆனால் நீர் எங்களை மறக்கலையே. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின. சில நேரம் மனிதர்களுடைய வார்த்தையினால் உடைக்கப்பட்டு இருக்கிறோம். சில நேரம் மனிதர்களை நம்பி நம்பி உடைந்து போயிருக்கிறோம். நம்ம நம்பினது நடக்காம உள்ளத்துல உடைந்து போயிருப்போம். ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்கினதை பாடுவோம். கிருபையே மாறாத அப்பா உயர்த்தி, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோந்து போன நேரங்களில், சோந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. சோந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. ஒரு விசை பாடுவோமா? சோந்து போன, சோந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கிருபையே நீ ஆண்டவரை நோக்கி அவரை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உம்முடைய கிருபை மாறலப்பா, உம்முடைய கிருபை மாறல, உம்முடைய தயவு மாறல, உம்முடைய அன்பு மாறல, உம்முடைய இரக்கம் மாறல. கிருபையே கிருபையே மாறாத இரக்கம். எத்தனையோ நேரங்களை உதவி செஞ்சீங்களே, கீழே இருந்தவங்களை தூக்கி வைத்தீங்களே, உம்முடைய கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே. அவரை கிருபை வைத்துவோம். மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த, ஊழியத்தில் எங்களை உயர்த்தி வைத்தீங்களே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. கிருபையே கிருபையே மாற
மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அற்புதம் செஞ்சீங்களே, நாங்கள் பேசும் போதெல்லாம் உங்களுடைய வல்லமையை கொடுத்தீங்களாப்பா. உங்களுடைய கிருபை, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனேவும் கிருபை தாங்கணுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனேவும் கிருபை தாங்கணுமே. கிருபையே, கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே, கிருபையே. நாள்தோறும் எங்களை நடத்தும் கிருபை, நடத்தும் கிருபையே. தாங்கட்டுமேவும் கிருபை தேவனே, தனிமையை நடக்கும் போதெல்லாம் ஒம்பலவினத்தில் உம் கிருபை பூரணம் எண்ணில் இறங்க வேண்டுமே, இறங்க வேண்டுமே. தாங்கட்டுமே, தாங்கட்டுமே உம் கிருபை, உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக. தனிமையில் நடக்கும் போதெல்லாம் ஒம்பலவினத்தில் உம் கிருபை பூரணம் எண்ணில் இறங்க வேண்டுமே. தனிமை நினைத்து, தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே, தகப்பனே உம் கிருபை தாங்கணும். இந்த காலை நேரத்துல தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே. தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அவருடைய கிருபை உங்களை தாங்கும். தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே தாங்கணுமே. தனிமையை நினைத்து அழும் என் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்லுவேன்? என்னுடைய கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன், உன் கண்ணீரை நான் நீக்குவேன். தகப்பனே உம் கிருபை தாங்கணுமே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. அவரை பார்த்து சொல்லுவோம், எல்லாமே நன்மை, எல்லாம் நன்மைக்கு தானே அப்பா, எல்லாம் நன்மைக்கு தானே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆறுதலே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆறுதலே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆறுதலே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி. நீங்க ஒன்று நினைக்கலாம், இது நடந்தா நல்லா இருக்கணும், இது நடந்தா நல்லா இருக்கணும், நான் எதிர்பார்த்தது நடந்தா நல்லா இருக்கணும். ஆனால் நடக்காவிட்டாலும் அவர் நல்லவராக தான் இருக்கிறார். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். காலை நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காம போவது போல தெரியலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் நடத்தி முடிக்கிறவராக இருக்கிறார். அன்று எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா அடையாதா என்று கேட்டபோது அவன் எசேக்கியேல் சொல்ற, ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொடுத்து அவர் உயிரடைய செய்து அவர் பெரிய சேனையாய் நிற்க பண்ணின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மரித்து கிடக்கிறதான காரியங்கள், நடக்காத காரியங்கள், முடியாது என்று சொன்ன காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரங்களினால் நிறைவேற்றுகிறார். பிதாவை இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா உம்முடைய சமூகத்தில் வந்து பாடல் பாடி துதிக்க, நீங்க கொடுத்த விடுதலைக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.
மீதமுள்ள நேரங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிலும் ஜூன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவ சிந்திக்கு நேராக அழைப்போம். ஹல்லேலூயா. சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, நாம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நாள்? பெண்டிகாஸ்டல் சண்டே, பெந்தேகோஸ்தே ஞாயிறு. அப்படின்னா அது ஒரு இயக்கம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். இன்னைக்கு ஏன் வந்து பெந்தேகோஸ்தே நாளை முழு உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு முழு உலகத்திலையும் இது பெந்தேகோஸ்தே சண்டே என்று என்ன பண்ணுறாங்க, கொண்டாடப்படுகிறாங்க. இந்த நாளுக்கு என்ன ஸ்பெஷல்? நியூ இயர் ஒரு ஸ்பெஷலாக கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இதெல்லாம் கொண்டாடுவது போல இன்னைக்கு தான் சபை உருவாக்கப்பட்ட நாள். பெந்தேகோஸ்தே நாளில் தான் சபை உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு அவர்கள் 120 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்தில் கூடினார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 3000 பேர் அடிஷ்னல் ஆயிட்டாங்க. 3120 ஆயிடுச்சு சபை. இன்னைக்கு சபை வரலாறு என்ன பண்ணல, அநேகருக்கு தெரியல. அதனால தான் சில ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, ஏன் சபை தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஆனால் சபை என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? பேதுருடைய நாட்களில், அப்போஸ்தலருடைய நாட்கள் தான் சபை உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு யாராவது உங்களிடத்தில் வந்தால், எங்கள் சபை தான் ஃபஸ்ட்டு வந்தது. யார் சொன்னது? பைபிளில் இருக்குது, வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கும் போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இன்னைக்கு சபைக்கு வரோம், ஆனால் ஒருமனப்பட்டு வருகிறோமா? ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் என்னும் வந்தபோது, பெந்தேகோஸ்தே நாள் என்பது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின நாளில் இருந்து 50வது நாள். இன்னைக்கு 19, என்னைக்கு ஈஸ்டர் போச்சு? யாருக்கு தெரியும் பாஸ்டர்? ஈஸ்டர் ட்ரெஸ் வாங்கினது மட்டும் ஞாபகம் இருக்குது, கடை கடை கடையாக போய் இறங்கணும். ஆனால் அன்று ஆலயத்துக்கு வந்தவர்கள் ஒருமனப்பட்டு வந்தார்கள். எங்கே ஒருமனம் இருக்குதோ அங்கே ஆண்டவருடைய கிரியை இருக்கும். எங்கே ஒருமனம் இருக்குதோ அங்கே சொல்லாமலே, இப்போ பாஸ் சொன்னாங்களே இதை தொடக்கலை, ஆனால் ஒருமனம் இருந்ததுன்னா யார் வந்தால் என்ன, யார் வராட்டின்னு ஆண்டவுடைய வேலை என்று முதலாக வந்து நம்ம நிற்போம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுறீங்க, இன்விடேஷன் கார்டு கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு டெய்லி ஃபோன் அடிக்கிறீங்களா, வந்துருங்க வந்துருங்க நாளைக்கு கல்யாணம், கொடுத்த 300 பேருக்கும் அடிக்கிறீங்களா? அடிக்க மாட்டீங்க. கார்டு கொடுத்தாச்சு, அவன் என் ஃப்ரெண்டு, என் மாமா, என் மச்சான், என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையாக இருக்கிறது போல தான் பாஸ்டர் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? அதை சொல்லிட்டோம், அவங்க வேலை செய்வாங்க. இது காரணம் என்ன? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் சபையில் கூடி வந்திருந்தார்கள். எங்கே ஒருமனம் இருக்கிறதோ அங்கே பெருக்கம் இருக்கும். எங்கே ஒருமனம் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். எங்கே ஒருமனம் இருக்கிறதோ அங்கே கிருபை இருக்கும். எங்கே ஒருமனம் இருக்கோ அங்கே ஆண்டவருடைய தயவு இருக்கும். இன்னைக்கு இருமனம் இருக்கிறது, ஆனால் ஒருமனம் தான் இல்லை. கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க, அவர்கள் இனி இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும். ரெண்டு பேரும் என்ன பண்ணோம், அவருக்கு வேற மாதிரி கருத்து இருந்தாலும் யாராவது ஒருவர் என்ன பண்ணும், விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் குடும்பம் எப்படி போகும், சந்தோஷமாக போகும். இல்லைன்னா எப்படி போகும், சண்டையாக போகும். அப்போது இங்கே ஒருமனம் வரும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. ஆண்டவுடைய பிரசனம் அங்கே ஒருமனப்பட்டு வந்தபோது அங்கே எல்லாரையும் நிரப்புகிறது. இங்கே வந்து ஏன் உங்களை பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க சொல்லணும்னு அவசியமே இல்லையே. நான் வந்தவொடனே சொன்னேன், பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க. எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை உயர்த்தும் போது நான் அடிக்கடி சொல்லும்போது என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவர் உங்களுக்கு தான் கொடுக்கிறார். காணிக்க போடுறீங்க, தசம்பாகம் கொடுக்குறீங்க, ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். பிரசங்கம் கேட்குறீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படுகிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் நம்ம ஆண்டவரை என்ன பண்ண முடியும், உயர்த்த முடியும், அவருக்கு கொடுக்க முடியும். நீ நல்லவர், நீர் உயர்ந்தவர், போதுமானவர். அதுக்கு தான் உங்களை துதிக்க சொல்கிறோம். நீ உங்களை துதின்னு சொல்லாமலே எங்களால் பாட்டு பாட முடியும், துதின்னு சொல்லாமலே என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். ஆனால் நீங்கள் துதிக்க துதிக்க ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பசி எடுத்தால் நான் சாப்பிட்றேன், எனக்கு சாப்பிட்றேன், அதனால் நான் தான் பலன் அடைய முடியும். அப்போ உங்களுக்கு பசி எடுக்கும்போது நான் சாப்பிட்டேன், சரி பாஸ் ஆண்டவரே அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா ஆண்டவர் ஏற்றுப்பாரா? ஏற்றுக்க மாட்டார். அப்போது உங்களுக்காக நீங்கள் எப்படி ஆகாரம் சாப்பிட்டு உங்கள் உடலை
நல்லா புஷ்டியாக வச்சுக்கிறீங்களோ பலனாக வச்சுக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உங்கள் சரீரம் என்ன பண்ணணும், பலன் அடைய வேண்டும். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சத்தில் பலவீனம் வரும், மாம்சத்தில் சோர்வு வரும், மாம்சத்தில் பிரச்சனை வரும். ஆனால் ஆவியில் நீங்கள் உயிர்ப்பிக்க 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 இந்த மாம்ச பலவீனம் நம்மை விட்டு அகன்று போகும். காலை நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கறது எதுக்கு சொல்கிறேன், பெந்தேகோஸ்தே நாள் என்பது சபை உருவாக்கப்பட்ட நாள். யாருக்கு வேணாலும் உங்ககிட்ட வந்து பேசலாம், எங்கள் சபை தான் ஃபஸ்ட்டு சபை, எங்கள் சபை தான் வந்து முதல்ல வந்தது. சபையும் ஃபஸ்ட்டு வரல, பெந்தேகோஸ்தே சபை தான் முதலாவது உருவாயிடுச்சு. நம்ம பெந்தேகோஸ்தே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆவியானவரை நம்புகிறோம், அவரை கூப்பிட்றோம், அழைக்கிறோம், ஆராதிக்கிறோம். எந்த சபையெல்லாம் துதிக்கிறதோ அதெல்லாம் பெந்தேகோஸ்தே சபை தான். ஆராதனை இல்லாத சபை அது எப்படிப்பட்ட சபை, செத்த சபை. அடுத்தது வாசிக்கிறோம் பாருங்க, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். இது செய்தி ரொம்ப அதிகமாக போகும், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆவியானவர் சபைக்குள்ளே இருக்கும்போது, ஆவியானவர் சபைக்குள்ளே வாசம் பண்ணும்போது, ஒரு சங்கீதம் 51:11 வாசிக்கும்போது தாவீது சொல்கிறாரு, உம்மது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்து கொள்ளாமல் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பயப்படுவோம், டைமுக்கு வருவோம், நேரத்துக்கு வருவோம். ஏன் இப்படி சொல்றேன், வசனத்தை வாசிங்க, யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது அவர் உங்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவம் என்பது நீங்கள் போய் ஒரு தப்பு செய்தாதான் பாவம் இல்லை, வசனம் சொல்கிறபடி நடக்காவிட்டாலே பாவம். ஒரு விஷயத்தை செய் என்று சொல்லி செய்யாமல் இருந்தால் பாவம், செய்யாதே என்று சொல்லி செய்தால் பாவம். புரியுதுங்களா? இப்போ 8 ஆராதனைன்னு பாஸ்டர் சொல்லிட்டாங்க, 8 நீங்கள் வரலன்னா அதான் பாவம். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் சினிமா தேட்டருக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் சினிமா தேட்டருக்கு போகிறீங்க பாருங்கள், செய்யாதன்னு சொல்லி அதுதான் பாவம். நீங்கள் போயிட்டு ஒரு ஆளை வந்து அடிக்கணும் கொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே என்ன ஆயிடுச்சான், விபச்சாரம் சென்றாயிற்று. நீங்கள் போய் என்ன பண்ண தேவையில்ல, அங்கே கையை பிடிச்சி இழுக்க தேவையில்ல. யோசேப்பையாவது ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துது. யாரு, போத்திபாருடைய மனைவி. ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், யோசேப்பு யாரு, அந்த பெண்ணுக்கு விலகி ஓடினான், உடனே கூட இருந்தோம் கமெண்ட்ஸ் குத்தானா, அது கெழிவி அதனால தான் விட்டு ஓடினான். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்தாலே என்ன பண்ணுது, பாவம்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணோம், வாஞ்சிக்கணும். யோவேலில் வாசிக்கிறோம், மேலும் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். கடைசி நாட்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், எல்லார் மேலேயும் அபிஷேகத்தை ஊற்றுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, சொப்பனம் அற்புதம் அடையாளம்லாம் என்ன பண்ணும், நடக்கும். நீங்கள் ஆவியானவர் வந்தால் போதும், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேகர் தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடுகிறார்கள். ஒரு பாஸ்டர் வந்தால் என்ன பண்ணுறோம், இவர் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களையும் தீர்க்க தரிசியாக மாற்றுவார். நீங்கள் 10 இடத்துக்கு ஓடி போய் உங்கள் தலையை கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் ஏதாவது சொல்லுவார். அவர் என்ன கிளி ஜோசியமாக சொல்கிறாரு. சில ஆட்கள்லாம் ஒரு பாஸ்டர் வந்தால் போதும், ஓடி போய் இருக்கிற உங்கள் பாஸ்டரை விட்டு ஊரில் இருக்கிற யாராவது ஒரு பாஸ்டர் வந்திருப்பார் கெஸ்ட்டாக, அவங்ககிட்ட போய் தலையை கொடுத்து ஏதாவது சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒருத்தன் பைபிள் எடுத்து இப்படி தான் படித்தானா, ஆண்டவர் ஏதாவது பேசுவாரான்னு. சில ஆட்கள்லாம் வேதனையோட கஷ்டத்தோடு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, பைபிள் எடுத்து டப்புன்னு எடுத்து அப்படியே கண்ணை மூடி ஒரு வசனம் படிப்பீங்க. அது மாதிரி ஒரு படிக்கிற ஆள் அப்போ ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கும்போது, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப நாள் பைபிளை திறக்காத ஆள் போய் வேகமாக திறந்து ஒரு வசனம் ஆண்டவர் பேசுவார்ன்னா திறந்து வாசிக்கிறானா, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். யாரு யூதாஸ் என்ன பண்ணானா, நான்று கொண்டு செத்தான். இப்படிலாம் பைபிளை படிக்கக்கூடாது. உங்கள் அர்ஜென்ட்டுக்கும் உங்கள் ஆபத்துக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு பைபிள் இல்லை, அதை அதிகமாக நேசிக்க வேண்டும்.
ஜபமும் வேத வாசிப்பும் ஒரு பறவைக்குள்ள இரு ரக்கைகள் போல. சில ஆட்கள்லாம் இப்படி இப்படி அடிச்சு அடிச்சு ஒத்த ரக்கையில பறவை பறக்க முடியுமா? முடியாது. அது பறக்குதுன்னு நினைச்சாலும் டப்ப 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 நினைச்சாலும் பத்துன்னு விழுந்துரும். சில வேடெல்லாம் என்ன பண்ணுவான், குருவியை சுட்டா ஏதோ ஒரு பக்கத்தில் அடிபட்டுச்சுன்னா அது அப்படியே அச்சின்னு பொத்துன்னு கீழே வந்துடும். அடித்து அடித்து பார்க்கும், பறக்க முடியாது. அப்போது ஜபம் ஒரு பக்கம் இருந்தால் வேத வாசிப்பு ஒரு பக்கம் இருக்கணும். அப்போ ரெண்டும் சரிசமமாக இருந்தால் தான் உங்களால் பறக்க முடியும். சில ஆள் ஜபத்துக்கு நல்லா வருவாங்க, வேறு எதுக்குமே வரமாட்டாங்க. சில ஆள் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க, இங்கே பாட்டு பாடும்போது அங்கே உட்காந்து பைபிள் படிப்பார். நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அதிகால ஜபம் நடத்திட்டு இருப்பேன், அவர் அங்கே உக்காந்துட்டு எப்படி தெரியுமா பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். நான் இங்கே கஷ்டப்பட்டு பாட்டு நடத்தணும், அவர் பைபிளை படிச்சுட்டு இப்படி கால் மேலே காலை போட்டு அவர் சபைக்கே போகிறதில்ல. ஏன், அங்கே சரியாக இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை சரியாக கட்டப்படலை. ஒரு பில்லர் மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டு ஒரு பில்லர் மட்டும் குட்டியாக வச்சா என்ன ஆகும், வீடு கட்ட முடியுமா? இல்லை, கட்டினாதான் அது நல்லா நிற்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஜபமும் வேத வாசிப்பும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் பேசுங்க. கொஞ்சம் தூக்கம் வருதா? இவர் நடா ஜபம் பண்ண சொல்கிறாரு, இவர் நடா ஆவியானவர் பற்றி பேசுகிறாரு. ஆவியானவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும். ஏன் சொல்கிறேன் பாருங்க, அடுத்தது ஆவியானவர் வரும்போது அந்த சபையில் என்ன மாற்றங்கள் வந்தது. ரெண்டாம் அதிகாரம் 43, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. சபையிலிருந்து 120 பேர் கூடி அங்கே ஜபம் பண்ணும்போது ஆவியானவர் வருகிறார். இப்போது அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த சபையின் மூலமாக நடக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அற்புதம் அடையாளம் நடக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, பாட்டு பாடுறல, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா. பாட்டு நல்லா தான் பாடுறோம், ஆனால் இங்கே ஆவியானவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும். சொல்லுங்க, ஆவியானவர் வந்தா என்னை கொண்டு அற்புதம் செய்வார், நான் அற்புதத்தை தேடி ஓட வேணாம். அடுத்தது பாருங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் இச்சு ஒவ்வொருவனுக்கு தேவையானத்தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. சொல்லுங்க பக்கத்தில், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், பக்கத்தில் சொல்லுங்க, என் மூஞ்ச பார்த்தா என்ன வரப்போகுது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டிருந்தார். கரங்களை தட்டுங்க. இங்க என்ன நடக்குது தெரியுமா, ஒருமனப்பட்டு சபைக்குள் இருந்தபோது அங்க என்ன நடக்குது, ஜபிக்கிறார்கள் துதிக்கிறார்கள். இது ரெண்டும் நடந்த உடனே ரட்சிக்கப்படுறவங்களாம் சபைக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு ஜபம் துதி ஒருமனம் இருந்ததுன்னா நீங்கள் செய்ய தேவையில்ல, ஆனால் உங்கள் ஒருமனத்தை பார்த்து வெளியில் இருக்கிறவங்க சபைக்குள்ளாக வந்துடுவாங்க. நீ ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலை, ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சபைக்கு வரமாட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எத்தனை தடவை பாஸ்டர் சொல்ல, அவங்க நம்மளை பார்க்குறாங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு என்ன பார்க்குறீங்க, இல்லை உங்களை பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடக்கிறாங்க தெரியுமா, தேவனை துதித்து ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றார்களாம். இன்றைக்கி ஆவியானவர் வரும்போது சபைக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், ஜபம் இருக்கும், ஒருமனம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும். இது எல்லாம் பெந்தேகோஸ்தே நாளன்று ஊற்றப்பட்டது. இன்றைக்கி ஆண்டவர் அதை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து என்ன பண்ணுறார், எதிர்பார்க்கிறார். ஏன் பசுத்த ஆவியானவர் வரணும், ஏன் சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் எடுத்துக்கொள்வோம், 5 எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் அன்று செய்தது போல நீ செஞ்சா நீ சபையில் இருக்க மாட்டோம். ஏன் இந்த 5 அனன்யாள் சப்பிராள் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சொத்து என்ன பண்ணுறாங்க, அவளுடைய சொத்துக்களாக விற்று சபைக்கு கொண்டு வராங்க, கொண்டு வந்து பாஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் பாஸ்டர் கேட்கல, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, பாஸ்டர் நீ உன் சொத்தை விட்டு எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லலை. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவனும் அனனி அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியில் விற்றார்கள்,
தன் மனைவி அறிய அவன் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இன்னைக்கு உங்கள் சொத்தை விற்கிறீங்க, சொத்தை விற்று பாஸ்டர் பாதத்தில் எடுத்து வைக்கிறீங்க. இன்னைக்கு பாதத்தெல்லாம் வைக்க மாட்டீங்க, பாதத்தை பிடிச்சி இருக்காமல் இருந்தா சரிதான், விளையாட்டு சொல்கிறேன், நீங்கள்லாம் நல்லவர்கள். இப்போ பாதத்தில் வைக்கிறார்கள், வச்சுட்டு ஆனால் மனைவிக்கு தெரியும் கொஞ்சம் பணத்தை என்ன பண்ணிட்டார், இவர் தூக்கி வச்சுக்கிட்டார். வச்சுட்டு இங்கே நடக்கிற காரியம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுத்த ஆவின் இடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை ஏவினதென்ன? சொல்லவே இல்லை. ஆனால் ஆவியானவர் இருந்தா எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே அவங்க வித்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, அடுத்தது பாருங்க, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். வாயை திறந்து என்ன பண்ணலாம், அங்கே சொல்லவே இல்லை, வாயை திறந்து சொல்லலை. எல்லாமே வீட்டில் நடக்கிறது சம்பவம், வீட்டில் நடக்கிற சம்பவம், வாயை திறந்து சொல்லலை. ஆனால் பாதத்தில் வச்சோடனே இப்போ பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஒரே ஒரு வார்த்தை தான், கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட கிருபையாக இருக்கிறார். இன்றைக்கி ஏன் லேட்டுன்னு கேளுங்க, ஏதாவது ஒன்று பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஏன் சபைக்கு வரலன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க. ஆனால் அப்படி இன்றைக்கி நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால், நம்மளை நானாக இருந்தாலும் இன்றைக்கி எங்கே போயிருந்துருக்கணும்? ஃபஸ்ட்டு அடக்க ஆராதனை, மனைவிக்கே தெரியாத அடக்க ஆராதனை எங்கே நடக்குது தெரியுமா? இங்கே தான் நடக்குது. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். மனைவிக்கிட்ட கூட சொல்லல, அவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் அங்கே இருக்கிற போதகருக்கு கொடுத்தார். இன்றைக்கி என்ன பண்ணுறான் பாஸ்டர் வந்து, பிரதர்கிட்ட சொல்லிட்டீங்களா சர்ச்சைக்கு வரத, நாளைக்கு சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டீங்களா கேட்குறோம். ஒரு ஆள் செத்து போச்சு, மனைவிக்கிட்ட கூட சொல்லி அனுப்பலை. உன் கணவன் இறந்துட்டான், என்ன ஆயிடுச்சு, வாங்க வந்து பாருன்னு கூட சொல்லல, டைரக்டாக சபையிலேருந்து நேராக்டாக அடக்க ஆராதனை. வாலிபர்கள் தூக்கிட்டு போகிறான். இனி நிறைய வாலிபர்களுக்கு மரணனாலே பயம், ஒரு மரண வீட்டுக்கு போவதுக்கு பயந்து நிற்கிறாங்க. சிலர்லாம் கேளுங்க, ஐயோ நான் வரமாட்டேன், சாவு வீடா, நான் வரமாட்டேன், பைபிள் போட்டிருக்கு துக்க வீட்டுக்கு போகணுமா? நீ கல்யாண வீட்டுக்கு போறியோ, காது குத்தத்துக்கு போறியோ, மூக்கு குத்தத்துக்கு போறியோ, எதுக்கு போறியோ இல்லை, துக்க வீட்டில் போ. அங்கே போனால் ஒரு மனிதனுடைய முடிவு உனக்கு தெரியும். அங்கே போனோம், ஆண்டவர் லாசருடைய கல்லறை பார்த்து கண்ணீர் விட்டாராம். எத்தனையோ உயிரோடு எழுப்புறார், ஆனால் அங்கே போய் அவர் கண்ணீர் விடுறார். அவரால் எழுப்ப முடியும்னு அவருக்கு தெரியும், ஆனால் அவர் நம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவரே பகிர்ந்து கொள்வாரானால் துக்க வீட்டுக்கு போய் விசாரிங்க. நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் நேரம் போய் நில்லுங்க, ஆறுதலாக நில்லுங்க. உங்கள்கிட்ட போய் ஏதாவது கேட்பாங்க, இது இது என்னது பெட்டி சைத்துக்கு 5000 கேட்பாங்களா, 1 ரூபா உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அங்கே போய் கூட நின்னாலே அவங்களுக்கு ஒரு ஆறுதல். நீங்கள் அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசினா அது ஒரு ஆறுதல். அவங்க இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, அந்த அக்கா இன்றைக்கி வந்து கூட இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் ஊழியம் செஞ்ச ஃப்ளாரன்ஸ் பாஸ்டருடைய குழந்தை மரித்து போச்சு, 3 வயசு குழந்தை. ஆனால் அந்த அந்த அடக்காரத்தில் ஃபுல்லாக இருந்தோம். அவர் இன்றைக்கி வரைக்கும் எங்களை பார்க்கும்போதில் அதான் சொல்லுவார், அன்றைக்கி இருந்தப்பா, அன்றைக்கி என் கஷ்ட நேரத்தில் கூட இருந்தேன். ஏன் தெரியுமா, அங்கே தான் உங்களுக்கு ஆறுதலுக்காக ஏங்குற ஒரு இருதயம் அங்கே தான் தெரியும். அங்கே தான் அவங்க வேதனையை புரிந்து கொள்ள முடியும். யாருக்கிட்டே சொல்ல முடியாது. நீங்கள் தெரிஞ்சவங்க எத்தனை சொந்தக்காரர் வந்தாலும் சபையிலேருந்து போகும்போது அவங்களுக்கு அது ஒரு ஆறுதல். ஏன் தெரியுமா, நம்ம வசனத்தை சொல்லி பேசுவோம், மற்றெல்லாம் ஐயாதான்னு நின்னுவான், போ எதுக்கு ஐயர் அவன் செத்து போட்டானேன்னுவான். அப்படி இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் உலகத்தின் முடிவு பறிந்தவன் கூட இருக்கிறார். அதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்னும் வேதனைப்படுத்தி நீங்கள் போகலன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி அவங்க மூஞ்சில் முழிக்க முடியும் பாருங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விச்சீர்கள், எனக்கு சொல் என்றாள். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவனுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றால், உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். அடக்கம் பண்ணி 3 மணி நேரத்தை கழிச்சு கரெக்டாக வராங்க. அடுத்தது ஒரு அடக்க ஆராதனை. இன்னைக்கு உன் பாஸ்டர் திட்டக்கூட முடியல, அன்னைக்கு பிள்ளைங்க இருந்தாங்களாம் தெரியல, எனக்கு இருந்திருப்பார்கள், ஆனால் அன்னைக்கு ஊழியர்களுக்கு அடங்கி இருந்தார்கள், பயந்து இருந்தார்கள், அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு ஆவியானவர் அதுதான் சபைக்குள்ள எதிர்பார்க்கிறார்.
இன்னைக்கு ஊழியத்தில் இங்கேருந்து யார் பேசினாலும் சரி, அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ அவர் வயசானவரோ யாராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணோம், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இங்கே ஆவியானவர் வரும்போது சபையில் என்ன வரும் சொன்னேன், ஒரு மனம் வரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு மனத்தை எதிர்பார்க்கிறார். பெந்தேகோஸ்தே நாளன்று ஒரு மனம் இருந்தது. இன்னைக்கு சபையில் ஊழியம் வளரணும், ஊழியத்தில் என்ன பண்ணோம், அற்புதங்களை பண்ணா உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு மனம் வேணும். பக்கத்தில் கை கொடுங்க, நமக்கு ஒரு மனம் வேணும். சொல்லுங்க, கை கொடுங்க, கஷ்டப்படாதீங்க, கையை தானே கொடுக்குறீங்க. கையை குத்துட்டு சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நமக்கு ஒரு மனம் வேண்டும். அப்போ தான் சபை வளரும். என்ன வளரும், உங்கள் சபை வளரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மனமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த சபையை பழுக பெருக பண்ணுவார். 120 பேர் ஒரு மனம் படும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கண்ணா. இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? 50 பேர் வச்சுப்போமே. அப்போது 1000 பேராவது சபைக்குள்ளே வரணும். அடுத்த ஆண்டுக்குள்ளே இந்த சபை பெருக வேண்டும். இதே நாளில் இந்த சபை நிரம்பி வழியணும். அப்படி வழியும் என்றால் அதுக்கு நாம் தான் காரணமாக இருக்கணும். பாஸ்டர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணுறது, எவ்வளவு சாப்பாடு போடுறது, எவ்வளவு ட்ராக்ஸ் கொடுக்கறது, எத்தனை ஊழியரை கூப்பிடுறது, எவ்வளவு பேர் கூப்பிட்டாலும் நீங்கள் போய் வேலை செய்யலைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. 1000 பிரசங்கம், பெரிய 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 போப்பாண்டவர் பிஷப்பு கையை தூக்குனா பத்து பத்துன்னு விழுற ஆளை கூப்பிட்டாலும் நீங்கள் போய் செய்யாவிட்டால், நீங்கள் போய் அறிவிக்காவிட்டால், நீங்கள் போய் ஜனங்களுக்குள்ளாக பேசாவிட்டால் ஆலயம் நிரம்பாது. நீங்கள் வருவீங்க, வார்த்தை கேட்பீங்க, வீட்டுக்கு போவீங்க, அடுத்த வாரம் அதே சேரில் வந்து உட்காருவீங்க, அதே ஃபேஸை பார்ப்பீங்க. இதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. சபை வளரும், ஜீவன் உள்ளது எல்லாம் வளரும். சபை செத்து போனதா? ஒரு மரத்துக்கு உயிர் இருக்குன்னா என்ன என்ன ஆகும்? அந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். சபையும் உயிர் உள்ளது. ஏனென்றால் அவர் ரத்தத்தை கொடுத்து அதை சம்பாதி வச்சுட்டு இருக்கிறார். அப்படி ரத்தத்தை கொடுத்து மீட்க என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டிருக்கிறார். இனி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் உங்களுக்குள்ள ஒரு மனம் வரும்போது கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீங்கள் வேற எங்கேயும் ஓட தேவையில்லை. அதே போல் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க, அது உங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா, நான் ஒரு காரில் ஒரு நாள் போயிருந்தேன், கார் நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டு. திடீர்னு நல்லா பேசுகிற ஆள் தமிழில் பேசிட்டே வந்தாலும் திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறாங்க ரெண்டு பேரும். ஏன் அவங்க இங்கிலீஷில் பேசணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க பேசுகிற ரகசியத்தை எனக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி தான் இங்கிலீஷில் பேசுகிறான். இன்றைக்கும் அந்நிய பாஷை பேசும்போது பிசாசுக்கும் தெரியாது. அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவர் உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அந்நிய பாஷை பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகும். இன்னைக்கு இதெல்லாம் பெந்தேகோஸ்தே நாளன்று ஊற்றப்பட்டது. இன்னைக்கு நேரம் இல்லை, அதனால் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், அந்த பெந்தேகோஸ்தே நாளை அப்போஸ்தலரை ரெண்டை போய் படித்து பாருங்கள். அப்போஸ்தலரில் எத்தனை முறை ஆவியானவரை குறித்து வருதுன்னு பாருங்கள். சுமார் 45 தடவைக்கு மேலே வரும். ஆண்டவர் ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்காக பெசலேலே விசேஷித்த ஆவினால் நிரப்பினாராம். சகரியால வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் நான் நல்லா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். பழைய ஏற்பாடு காலத்தில் போனீங்கன்னா ஆண்டவர் எந்த மனுஷனை பயன்படுத்துகிறாரோ அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தேவ ஆவியானவர் இறங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் ஒரு மனப்பட்டு கூடின போது அவர்கள் எல்லாரையும் நிரப்பினார். அதுதான் வித்தியாசம். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் நிரப்புவார் என்றால் நிச்சயம் சபை வளரும். ஆண்டவர் நிரப்புவார் என்றால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வளரும். ஆண்டவர் நிரப்புவார் என்றால் உங்கள் குடும்ப வாழ்க்கை வளரும். ஆண்டவர் நிரப்புவார் என்றால் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்புவார் என்றால் அவருடைய பிரசன்னம். இன்னைக்கு எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. இன்னைக்கு இதெல்லாம் கம்மியாகி போச்சு. ஜெபம் என்னாயிடுச்சு, கம்மியாகி போச்சு. சினிமா பாட்டு நிறைய பேர் கேட்குறான். எத்தனையோ இடங்கள்ல என்ன பண்றாங்க, அதிகமா சினிமா பாட்டு. நிறைய பசங்க எனக்கு தெரியும், என் கூட நேரம் அவன் ஸ்டேட்டஸை பாருங்களேன், ஒரே சினிமா பாட்டா இருக்கும். ஆள் ஊழியத்தில் வருவாரு, எங்க இருக்கிறாரு, அவரு சினிமாக்குள்ள இருக்கிறாரு, மோகத்துக்குள்ள இருக்கிறாரு. இதெல்லாம் விட்டு வெளியே வரணும். ஆவியானவர் வந்தா நீங்க சொல்லவே தேவையில்ல, தானா வெளியே வந்துருவாங்க. ஆவியானவர் வரும்போது, அவருடைய பிரசன்னம் வரும்போது நீங்களே பாவத்தை தள்ளி விட்டுட்டு என்ன பண்றீங்க, ஓடி வந்துருவீங்க. இந்த நாள்ல சபைக்குல நீங்க எப்படி இருக்கணும், ஒரு மனப்பட்டிருக்கணும். சபை உருவானது இன்றைய நாள். 120 பேர் 3000 மாறினாங்க, அடுத்தது 120, அப்படியே 5000 மாறிச்சு. பேதுரு இப்போ பிரசங்கம் பண்ணுறாரு, 5000 பேர் ரசிக்கப்படுறான். ஓடின பேதுரு, ஓடி போன பேதுரு 11 கூட எழுந்து நின்று, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா,
அவங்க எல்லாரோடும் அவன் நிற்கும் போது எல்லாரும் கூட நிற்கிறாங்க. உங்கள் பாஸ்டர் பாடும்போது நீங்கள் பாடுங்க, அவர் ஆராதிக்கும் போது நீங்கள் ஆராதிங்க, அவர் ஊழியம் செய்யும் போது அவரோட கூட ஓடுங்க, அவர் டிராக்ஸ் மினிஸ்டர் சொல்லும் போது அவரோட ஓடுங்க. இதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பா. நாம் யாவரும் மேல் நின்று கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் ஓடும்போது நாங்கள் ஒரு மனப்படும் போது கர்த்தர் எங்களை மாத்திரமல்ல எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய சந்ததி விசேஷமாக நம்முடைய சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது 3000 பேர் சபைக்குள்ள வந்தாங்கப்பா. இனி ஒரு 1000 பேராவது எங்கள் சபை வேணும். இந்த பகுதி மக்கள்லாம் சந்திக்கப்படணும். இந்த பகுதி மக்கள்லாம் ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த பகுதி மக்கள்லாம் உம்மை தெரிந்து கொள்ளணும். ஜீவனுள்ள தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை ஆண்டவரை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பேசியிருக்கிறீங்கப்பா, ஆண்டவரை பலப்படுத்திருக்கிறீங்கப்பா, தைரியப்படுத்திருக்கிறீங்கப்பா, ஆறுதல் படுத்திருக்கிறீங்கப்பா, பாடல் ஆராதனையிலே நல்ல பலனை கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெறுமையை அனுப்புகிற தெய்வம் அல்லப்பா. நீங்க அவங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பரச்சு இயேசு நாமத்தால் ஜெபிக்கலும் ஜீவன் அல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.